Hi guys, welcome back to another ESL video. So, in the video, we will talk about this video. Chennai FC is a right winger, a foreign right winger. And the right winger rumor is almost deal done in Ramaria. So, we will talk about the transfer market, Wikipedia. We will talk about the stats in the video. We will discuss the chance in the video. And we will the video. போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, மிர்லன் முர்சவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட ஏஜ் வந்து 31 கொஞ்சம் அதிகம் தான், வயசுன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் 3 பொசிஷனில் ப்ளே பண்ணியிருக்காரு, ரைட் விங்கராக ப்ளே பண்ணியிருக்காரு. ரைட் விங் தான் அவரோட மெயின் பொசிஷன், செகண்ட் வந்து ஃபார்வர்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக ப்ளே பண்ணியிருக்காரு, 3 பொசிஷனில் ப்ளே பண்ணியிருக்காரு. இதில் அவர் மெயின் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைட் விங்கர். இவர் பார்த்தீங்கன்னா சிஎஃப்சிக்கு வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 96% கொடுத்துருக்காங்க, வேறு எந்த ஒரு கிளப்புமே அப்ரோச் பண்ணல. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், சிஎஃப்சிக்கு வருவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் சிஎஃப்சிக்கு வர மாதிரி பெரிய பெரிய சோர்ஸஸ்லாம் சொல்லிட்டு வராங்க. உதாரணத்துக்கு விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா கரண்ட் கிளப்புன்ற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சிஎஃப்சின்றத போட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா பிளேயர்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. தீபக் தாங்கரிக்கு வந்து ஏடிகே மோகன் பான் போட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க. தீபக் தேவராணி கூட போட்டாங்க, பட் இன்னும் வந்து அஃபிஷியல் நியூஸ் மட்டும் வரல, ஆனால் சைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைட் விங்கருக்கு கொடுத்துருக்காங்க, சான்ஸ் நிறையவே இருக்குது. விக்கிபீடியா அந்த மாதிரி பெரிய பெரிய சோர்ஸ் தான் சொல்லிட்டு வரதால நம்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் கண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு லீக் ஆடிட்டுருக்காரு, ஒரு நல்ல ஒரு சூப்பர் பிளேயர். சிஎஃப்சிக்கு வந்தால் ஒரு நல்ல ஃப்யூச்சர்ன்றது அவருக்கு இருக்குது, கண்டிப்பாக சிஎஃப்சி சைன் பண்ணலாம். நம்ம வந்து ஃபார்வர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் விங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குவாலிட்டியான பிளேயர், கண்டிப்பாக சிஎஃப்சி சைன் பண்ணலாம். சைன் பண்ணுவாங்களான்றதா கொஞ்சம் டவுட்டு, பார்க்கலாம், கண்டிப்பாக சைன் பண்ணலாம். ஓகே, சிஎஃப்சிக்கு இவர் வருவாரா வரமாட்டாரான்றத பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராய் கிருஷ்ணாவை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ராய் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஏடிகே மோகன் பண்ணில் தான் தொடர போகிறாரு. அவருக்கு ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்துச்சு, நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரும்ப இந்தியன் சூப்பர் லீக்லேயே பார்த்தீங்கன்னா அதே அவரோட ஓன் கிளப்பான ஏடிகே மோகன் பண்ணிலே பார்த்தீங்கன்னா இன்னமும் தொடர்றாரு. அது ஓகேவா இல்லை நல்ல நியூஸா இல்லை பேட் நியூஸா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தோணுது, அவர் சைன் பண்ணது ஓகேவா இல்லையான்றது கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உடனே சொல்லிக்கிறேன், நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரொம்பவே கம்மியாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக யூஸ் வருது. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.